வீட்டிற்குள் மீன் வளர்ப்பு. ஒரு அழகான காட்டுல ஒரு சமயம் ரொம்ப மோசமான நிலையில பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் ஏதாவது ஒரு வேலையை செய்து தங்களோட சாப்பாடை சாப்பிட்டு வந்தாங்க. அந்த காட்டுல மீனுங்கிற ஒரு ஏழை குருவி தன்னோட ஒரே பொண்ணு சாரா கூட வாழ்ந்து வந்துச்சு. அம்மா, ஏமா எனக்கு தினமும் பழைய சோறும் பச்சை மிளகாயுமே தரீங்க? எனக்கு வித்தியாசமான உணவு சாப்பிடணும் போல இருக்கு. நான் இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன். எனக்கு இது வேண்டாம். மகளே சாரா, உனக்கு நல்லா தெரியும் குளத்துல இப்ப மீன் இல்ல. எனக்கு மீன் வியாபாரமும் சரியா நடக்கல. நீ இன்னைக்கு மட்டும் சாப்பிடு, நாளைக்கு அம்மா உனக்கு சுவையான உணவுகளை கொண்டு வருவேன். இல்லம்மா, நீங்க என்னைக்கு இப்படிதான் சொல்றீங்க. என்ன ஆனாலும் சரி, நான் இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு தன்னோட பொண்ணு சாரா சொன்னதுமே மீனு குருவி ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பிறகு இன்னைக்காவது மீன் கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில மீன் பிடிக்கிற வலையை எடுத்துக்கிட்டு அது ஆற்றங்கரையை நோக்கி போச்சு. நதிக்கரைக்கு வந்த மீன குருவி நதியையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. நானும் தினமும் வலையை எடுத்துக்கிட்டு இந்த நதியில வந்து மீன் பிடிக்கிறேன். ஆனா கொஞ்ச நாட்களா என் வலையில எந்த மீனுமே சிக்க மாட்டேங்குது. இந்த நிலைமை இப்படியே நீடிச்சுக்கிட்டு இருந்தா நானும் என் பொண்ணும் பசியிலேயே செத்துடுவோம் போல இருக்கு. கடவுளே, இன்னைக்காவது என் வலையில நிறைய மீன்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி தன்னோட வலைய அந்த நதிக்குள்ள போட்டுச்சு. கொஞ்ச நேரமா மீன்களுக்காக அது காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு வலைய வெளியே எடுத்து பார்த்த நேரம் அதுல எந்த மீனுமே சிக்கல. இருந்தாலும் மீன் குருவி நம்பிக்கை இழக்காம அந்த நதியில திருப்பி திருப்பி வலைய போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா எல்லா முறையும் அதுக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது. சோர்ந்து போன மீன் குருவி தன்னோட நிலைமைய நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுச்சு. கடவுளே, இது என்ன சோதனை? என் வீட்டுல கடைசியா இருந்த சாப்பாடும் தீர்ந்துடுச்சு. உழைத்து வாழணும்னு நினைச்சாலும் என் உழைப்புக்கேத்த கூலி கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி மீன் குருவி ரொம்ப வருத்தத்தோட அழுதுகிட்டு இருந்துச்சு. மீனுவோட அழுகை சத்தம் அந்த நதியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்த கடல் தேவதைக்கு கேட்டுச்சு. அட, இந்த குருவி எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்கு? என்னால இந்த குருவிக்கு உதவி செய்ய முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்யற உதவிக்கு இந்த குருவி தகுதியானதான்னு நான் சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீர் தேவதை அந்த தண்ணில இருந்து மேல வந்தாங்க. அப்படி மேல வந்த நீர் தேவதை ஒரு மீனா மாறி கரையில வந்து விழுந்தாங்க. அந்த மீனை பார்த்ததுமே அழுதுகிட்டு இருந்த மீன் குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கடவுள்தான் எனக்காக இந்த மீனை அனுப்பியிருப்பாரு. இந்த மீனை வச்சு என் பொண்ணு கேட்டபடியே அவளுக்கு ருசியான உணவை நான் இன்னைக்கு சமைச்சு கொடுக்க போறேன். குருவி குருவி, தயவு செஞ்சு நீ என்ன கொன்னு சாப்பிடாத. நான் வாழணும்னு நினைக்கிறேன். என்ன மறுபடியும் தயவு செஞ்சு தண்ணிக்குள்ள விட்டுரு. என்ன, நீ பேசுறியா? உன்னால பேச முடியுமா? ஆமா, நான் ஒரு பேசக்கூடிய மீன். என்னோட குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சின்னவங்க. நீ என்ன உன் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன்னா என் குழந்தைங்க என்ன காணாம ரொம்ப அழுவாங்க. தயவு செஞ்சு என்ன தண்ணிக்குள்ள விட்டுரு, நான் வாழ ஆசைப்படுறேன். ஐயோ பாவம், இந்த மீன் அதோட குழந்தைய நினைச்சு ரொம்ப வருத்தப்படுது. நான் இன்னைக்கு பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் இந்த மீனை அதனோட குழந்தைங்க கிட்ட சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குருவி அந்த மீனை தன்னோட கைகளால எடுத்து தண்ணீருக்குள்ள விட்டுச்சு. அப்படி தண்ணிக்குள்ள போனது மே அந்த மீன் தன்னுடைய உண்மையான உருவமான நீர் தேவதையின் உருவத்தை பெற்றது. அழகிய சிறிய குருவி, உன்னுடைய செயலை பார்த்து நான் வியக்கிறேன். நீ மிகவும் இரக்கமுள்ள குருவி. உன்னுடைய இந்த இரக்க குணத்திற்கு நான் ஒரு பரிசினை தரப்போகிறேன். நீர் தேவதையே, உங்களை பாக்குறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். உங்களை பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீர் தேவதையும் மீன் குருவியோட முன்னாடி ஒரு மந்திர மீனை வர வச்சாங்க. குருவி, உன்னுடைய வீட்டிற்குள் ஒரு சிறிய அளவு குளத்தை தோண்டு. அதில் இந்த மந்திர மீனை போடு. மறுநாள் காலையில் உனக்கு தேவையானது உனக்கு கிடைத்துவிடும். நீர் தேவதையே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்களால தான் நான் இனிமே பசியே இல்லாம தூங்க போறேன். நீங்க செய்த இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீன் குருவி அந்த மந்திர மீனை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போச்ச. ஐயா ஜாலி, அம்மா எனக்காக மீன் கொண்டு வந்திருக்காங்க. அம்மா அம்மா, இந்த மீனை சீக்கிரம் சமைச்சு கொடுங்க. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாரா, இந்த மீன் சாப்பிடுறதுக்கு இல்லம்மா, இது எனக்கு நீர் தேவதை கொடுத்த பரிசு. நம்ம வீட்ல ஒரு குளத்தை தோண்டி இந்த மந்திர மீனை அதுக்குள்ள போட சொன்னாங்க. நிஜமாவாம்மா? அப்படின்னா சீக்கிரம் வாங்க, குளத்தை தோண்டுறதுக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன். கொஞ்ச நேரத்திலேயே மீன் குருவி நீர் தேவதை சொன்னபடியே தன்னோட வீட்டுக்குள்ள ஒரு சின்ன குளத்தை தோண்டுச்சு. அந்த மந்திர மீனை அதுல போட்டதுமே
மீனுக்கு உயிர் வந்து அந்த குளம் முழுவதும் சுத்தி திரிஞ்சது. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில குழந்தை சாரா ஆசையா அந்த குளத்தை வந்து பார்த்தா. அந்த குளம் இருந்ததை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. அந்த குளத்துல நிறைய மீன்கள் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அம்மா சீக்கிரம் இறங்குங்க பாருங்க, நம்ம குளம் எவ்வளவு பெருசா மாறி இருக்குன்னு. சாரா உடைய இந்த சத்தத்தை கேட்டதும் மீன் குருவி தூக்கத்துல இருந்து முழிச்சது. அடடா, அந்த நீர் தேவதையோட பரிசு ரொம்ப அழகா இருக்கு. இத வச்சு நம்மளோட பசிய நாம தீர்த்துக்கலாம். பிறகு மீன் குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த குளத்துல வலைய போட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சது. பிறகு தான் பிடிச்ச மீனை எல்லாம் ஒரு கூடையில எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டை நோக்கி போச்சு. ரொம்ப நியாயமான விலைக்கு அந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு மீன்களை விற்பனை பண்ணுச்சு. அதுல இருந்து கிடைச்ச காசுல மீனுவும் சாராவும் ரொம்ப சத்தான உணவு பொருட்களை வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே மீனு குருவி தன்னோட உடைஞ்ச வீட்டையும் சரி செய்தது. பிறகு தனக்கு கிடைச்ச காசுல நிறைய தானியங்களையும் செல்வங்களையும் வாங்கி தன்னோட வீட்டுல சேமிச்சது. ஒரு நாள் மீனு குருவி அந்த குளத்துக்குள்ள இருந்த மந்திர மீனை வெளியே எடுத்துச்சு. அம்மா அம்மா என்னம்மா பண்றீங்க, இந்த மந்திர மீனை நாம வெளியே எடுத்துட்டா இந்த குளத்துக்குள்ள மீன்கள் வராது. எனக்கு தெரியும் சாரா, இப்பதான் நம்ம கிட்ட தேவைக்கு அதிகமான எல்லா செல்வங்களும் இருக்கு. இத மறுபடியும் அந்த நீர் தேவதை கிட்டயே நான் கொடுக்க போறேன். ஏமா இப்படி பண்றீங்க, இத நாமளே வச்சுக்கலாம். நாம அப்படி வச்சுக்கிட்டோம்னா மேலும் மேலும் செல்வந்தங்கள் ஆகலாம். இல்ல சாரா, அது ரொம்ப தப்பு. இந்த மந்திர மீன் நம்ம கிட்ட இருக்கிறத விட அந்த நீர் தேவதை கிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அப்படின்னு சொன்ன மீன் குருவி அந்த மந்திர மீனை எடுத்துக்கிட்டு நதிய நோக்கி போச்சு. நீர் தேவதையே, இந்த மந்திர மீன் என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. இத நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு தேவையான அளவு செல்வங்களும் உணவு பொருட்களும் கிடைச்சிடுச்சு. ஆனால் குருவி, இந்த மீனை நீயே வைத்திருந்தால் உனக்கு மேலும் மேலும் பல செல்வங்கள் கிடைத்திருக்குமே. நீ எதற்காக இதை எனக்கே திருப்பி அளிக்கிறாய்? என்ன மாதிரி இரக்க குணமும் நேர்மையான குணமும் உள்ளவங்களுக்கு இந்த மீனை பரிசா கொடுங்க. எனக்கு இந்த மீன் எவ்வளவு உதவியா இருந்துச்சோ அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த மீன் உதவி செய்யட்டும். அழகிய குருவி, உன்னுடைய சிந்தனையும் நேர்மையும் கண்டு நான் வியப்படைகிறேன். சரி, நீ சொல்வது போலயே செய்கிறேன். பிறகு மீன் குருவி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இரக்க குணமுடையவர்களுக்கு கடவுள் சரியான நேரத்துல நிச்சயமா பரிசு கொடுப்பாரு. அந்த பரிசு நம்ம வாழ்க்கையே ரொம்ப அழகானதா மாற்றும். நிலாவும் மண் பானையும் ஒரு அழகான காட்டுல மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட கணவர் கோமல் மற்றும் ஒரே பொண்ணு சாரா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. மீனு, நேரம் ஆகிடுச்சு, நான் வியாபாரத்துக்கு கிளம்புறேன். சாராவ பத்திரமா பாத்துக்கோ. சரிங்க, நீங்க பாத்து போயிட்டு வாங்க, நான் நம்ம பொண்ணை பாத்துக்கிறேன். இன்னும் சொன்ன கோமல் குருவி வழக்கம் போல பானை வியாபாரம் செய்யறதுக்காக தன்னோட முதலாளி காலுக்காகத்தை பாக்குறதுக்காக போச்சு. வா கோமல், உங்ககிட்ட பிடிச்சதே இந்த நேரம் தவறாமைதான். 9 மணின்னா டான் 9 மணிக்கு வந்துருவ. முதலாளி ஐயா, நான் இன்னையோட வேலைக்கு சேர்ந்து 1 வருஷம் முடியுது. 1 வருஷம் ஆகிடுச்சுன்னா எனக்கு சம்பளத்தை உயர்த்தி தரேன்னு சொன்னீங்களே. ஆமா சொன்னோம், கொஞ்சம் பொறுப்பா, வியாபாரமே இப்ப சரியா போகிறது இல்ல. கொஞ்ச நாள் போட்டும், அதுக்கப்புறமா உனக்கு சம்பளத்தை உயர்த்துறத பத்தி யோசிக்கிறோம். சரிம்மா, எனக்கு இப்போ ஒரு பொண்ணு பிறந்திருக்கா, அவளையும் பாத்துக்கணும். நான் வாங்குற சம்பளம் எனக்கு இப்போ பத்த மாட்டேங்குது. சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம வேலைக்கு கிளம்பு, நேரம் ஆச்சு. அப்படின்னு சொன்ன காலுக்காக ஒரு கூடை நிறைய இருந்த மண்ணால் செய்த பொருட்களை கோமல் குருவிக்கு கொடுத்துச்சு. அந்த மண்பானைகளை எல்லாம் விக்கிறதுக்காக தினம் தினம் கோமல் குருவி ரொம்ப தூரம் பறந்து போக வேண்டியதா இருந்துச்சு. மண்பானைகள் தேவைப்படுற குருவிகளுக்கு பானைகளை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கோமல் குருவி அங்கிருந்து புறப்பட்டுச்சு. இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு பறந்து போய் ரொம்ப சுறுசுறுப்பா மண்பானைகளை விற்பனை செய்துகிட்டு இருந்துச்சு. சாயந்திர நேரம் ஆனதுமே எல்லா மண்பானைகளையும் வித்துட்டு கோமல் குருவி மறுபடியும் காலுக்காகத்தோட கடையை நோக்கி போச்சு. அன்னைக்கு வியாபாரமான மொத்த காசுகளையும் 2 காகங்கள் கிட்டையும் கொடுத்துட்டு அதுக்கான சம்பளம்
சம்பள பணத்தை வாங்கிக்கிச்சு. அந்த காசுல தன் குடும்பத்துக்கு தேவையான பழங்களை வாங்கிட்டு கோமல் குருவி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போச்சு. திடீர்னு கோமல் குருவி மயக்கம் அடைஞ்சு ஒரு மரத்தோட அடிவாரத்துல விழுந்துடுச்சு. ரொம்ப நேரம் ஆகியும் வேலைக்கு போன தன்னோட கணவர் திரும்பி வராததுனால மீனு குருவி ரொம்ப பயந்துடுச்சு. தன்னோட கணவரை தேடி அது மார்க்கெட்டுக்கு புறப்பட ஆரம்பிச்சது. மார்க்கெட்டுக்கு போற வழியில தன்னோட கணவர் மயங்கி கிடக்குறத பார்த்த மீனு குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. வேகமா தன் கணவரை தூக்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பிறகு அங்கிருந்து ரொம்ப வேகமா புறா டாக்டரை கூப்பிடுறதுக்காக பறந்து போச்சு. கோமல் குருவிய சோதிச்ச புறா மருத்துவரும் மீனு குருவி கிட்ட இப்படி சொன்னாரு. மீனு, உங்க கணவரால இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு பறக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நாளா அவரு ஓய்வே இல்லாம ரொம்ப தூரம் பறக்கிறதுனால அவரோட ரெக்கைகள் இப்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. நான் கொஞ்சம் மருந்து எழுதி தரேன், அதை தினமும் நேரம் தவறாம கொடுங்க. புறா மருத்துவர் சில மருந்துகளை மீனு குருவி கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப முக்கியமான விஷயம், மருந்துகளை நேரம் தவறாம சரியான நேரத்துல கொடுக்கணும், இல்லனா அவரோட நோய் குண ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு புறா மருத்துவர் தன்னோட வீட்டுக்கு கிளம்பி போனாரு. மீனு, புறா மருத்துவர் என்னால பறக்க முடியாதுன்னு சொன்னது கூட எனக்கு கவலை இல்லை. ஆனா இனிமே உன்னையும் குழந்தையும் எப்படி நான் பாத்துக்க போறேன்? நீங்க ரெண்டு பேரும் இனி எப்படி சாப்பிடுவீங்க? அட கோமல், அத பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு உடம்பு சரியாகிறது வரை நான் வேலைக்கு போய் நம்ம வீட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். உங்களோட மருத்துவ செலவையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம ஓய்வெடுங்க. அப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையிலயும் வந்துச்சு. காலையில ரொம்ப சீக்கிரமா இளமன மீனு குருவி தன் கணவரோட பக்கத்துல மாத்திரையும் தண்ணீரையும் வச்சது. தன் குழந்தைக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு ஆப்பிள் பழத்தையும் வச்சுட்டு ரொம்ப வேகமா வேலை தேடுறதுக்காக தன்னோட வீட்டுல இருந்து கிளம்பி போச்சு. அந்த காட்டுல இருக்கிற எல்லா கடைகளுக்கும் போய் மீனு குருவி வேலை கேட்க ஆரம்பிச்சது. ஆனா எந்த பறவைகளும் மீனு குருவிக்கு வேலை கொடுக்கல. ரொம்ப சோர்வான மீனு குருவி ரொம்ப கவலையோட ஒரு மரத்து மேல உட்கார்ந்திருந்துச்சு. அந்த சமயத்துல மீனு குருவிக்கு அதனோட அப்பாவின் ஞாபகம் வந்துச்சு. எங்க அப்பா கிட்ட போய் கேட்டா ஏதாச்சும் எனக்கு உதவி பண்ணுவாரு. எனக்கு வேற வழி இல்ல, எப்படியாச்சும் என் கணவரையும் குழந்தையும் நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி தான் அப்பாவோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. வாமா மீனு, எப்படி இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு உன்ன பாக்குற. உன் குழந்தையும் கணவரும் எப்படி இருக்காங்க? அப்பா, நான் என்னன்னு சொல்ல, அவரோட ரெக்கை ரொம்ப பலவீனமா இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு பறக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. சாரா வேற இப்ப சின்ன குழந்தையா இருக்கா. ரெண்டு பேரையும் நான் தான் பாத்துக்கணும். காட்டுல இன்னைக்கு முழுக்க வேலை தேடி பார்த்தேன், யாருமே எனக்கு வேலை கொடுக்கல. என்கிட்ட இப்போ இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதாமா. சின்ன வயசுல நான் மண்பானைகள் செஞ்ச கருவி மட்டும்தான். உனக்கு வேணும்னா அதை எடுத்துட்டு போ. ரொம்ப நன்றிப்பா. சின்ன வயசுல நீங்க மண்பானைகள் செய்ய கத்து கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு, அத வச்சு நான் பொழைச்சுக்கிறேன். மீனுக்குருவி ரொம்ப சந்தோஷமா அந்த மண்பானைகள் செய்ய கருவியை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. பிறகு ரொம்ப வேகமா அந்த கருவியை பயன்படுத்தி மண்ணாலான பானைகளை செய்ய ஆரம்பிச்சது. ரொம்ப நேரம் ஆகியும் கோமல் குருவி வேலைக்கு வராததுனால கோமல் குருவியை தேடி ராணிக்காகோ அதனோட வீட்டுக்கு போச்சு. கோமல் குருவியோட வீட்டுக்கு வந்த ராணிக்காகோ மீனு குருவி மண்பானைகள் செய்யறத பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இந்த விஷயத்த தான் கணவர் கிட்ட சொல்றதுக்காக ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அலு காலு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீனு குருவி அதனோட வீட்டுல மண்பானைகளை செய்துகிட்டு இருக்கு. என்ன ராணி சொல்ற? நீ சொல்றது உண்மையா? நம்ம தொழிலுக்கு போட்டியா இனி மீனு குருவி வந்துடுமே. ஆமா காலு, இத்தனை நாளா நம்ம கிட்ட வேலைக்காரனா இருந்த கோமல் குருவி இனிமே நமக்கே முதலாளி ஆகிடும். அணி, அப்படியாச்சும் அந்த குருவிகளை முன்னேற விடாம பண்ணணும். அதே சமயத்துல மீனு குருவியோ ரொம்ப கஷ்டப்பட்டு விதவிதமான மண்பானைகளை செய்து வச்சது. அப்பாடா, எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டேன். நாளைக்கு இந்த மண்பானைகள் எல்லாம் விற்பனை செய்ய தயாராகிடும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுக்கலாம். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ரெண்டு காகங்களும் தங்களோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. சத்தமே இல்லாம மீனு செய்த ஒவ்வொரு பானையும் எடுத்து பக்கத்துல இருந்த நதிக்கரையில போட்டுட்டாங்க. அதுக்காகவும் கடைசியா மண்பானை செய்யற கருவியையும் எடுத்து நதியில போட்டுடுச்சு.
குட்டியே மறுநாள் காலையில வந்துச்சு. வீட்ல இருந்து வெளியே வந்த மீனுக்குருவி மண்பானைகள் எல்லாம் காணாம போயிருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அட கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனைக்கு மேல சோதனையா இருக்கு? யாரு என்னோட மண்பானைகளையும் கருவிகளையும் திருடி இருப்பா அப்படின்னு மீனுக்குருவி அழுதுகிட்டு இருந்த சமயத்துல அந்த தந்திர வாய்ந்த காகங்கள் மறுபடியும் மீனுவோட வீட்டுக்கு வந்தாங்க. மீனோ, உன் கணவர் ஏன் ரெண்டு நாளா வேலைக்கு வரல? அது தெரிஞ்சிட்டு போலான்னு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். முதலாளி ஐயா, என் கணவரால கொஞ்ச நாட்களுக்கு பறக்க முடியாது. நீங்க தயவு செஞ்சு எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டு கொடுங்க. இனிமே நான் தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். ஓ அப்படியா, மீனு உன்னை பார்த்தாலும் பாவமா இருக்கு. நீ இப்பவே வேலைக்கு வரலாம். வழக்கம் போல தான் கணவருக்கு மாத்திரையை எடுத்து வச்சுட்டு காலுக்காகத்தோட கடைக்கு வந்துச்சு. மீனு, இந்த கூடையில இருக்கிற மண்பானைகளை எல்லாம் நீ இன்னைக்கு வித்தாகணும். இத வித்துட்டு வந்தாதான் முழு சம்பளம், இல்லனா உன் சம்பளத்துல புடிச்சுப்போம். சரிங்கய்யா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் இந்த எல்லா பானைகளையும் இன்னைக்கு வித்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன அப்பாவி மீனுக்குருவி எல்லா மண்பானைகளையும் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா பக்கத்து காட்டை நோக்கி போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா பறவைகள் கிட்டயும் அந்த பானைய விக்க ஆரம்பிச்சது. அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு. ஒரு வழியா எல்லா பானைகளையும் வித்த மீனுக்குருவி தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்துச்சு. பிறகு அன்னைக்கு விற்பனை காசுகளை ரெண்டு காகத்துக்கிட்டையும் கொடுத்துச்சு. இத பார்த்து சந்தோஷமான காகங்கள் மீனுக்குருவியோட சம்பளத்தை அதுகிட்ட கொடுத்தாங்க. மீனுக்குருவியோ ரொம்ப சந்தோஷமா தான் வீட்டுக்கு தேவையான பழங்களை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்துகிட்டு இருந்துச்சு. காகங்களோ அவங்க திட்டம் சரியா நடக்குதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பின மீனுக்குருவியோட ஞாபகத்துக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. அட கடவுளே, இன்னைக்கு வேலைக்கு வர அவசரத்துல என் கணவருக்கு மாத்திரையும் தண்ணியும் எடுத்து வைக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி போச்சு. எதிர்பாராத விதமா மீனுக்குருவி கிட்ட இருந்து அந்த மண்பானை கூட கீழே விழுந்துடுச்சு. விழுந்த வேகத்திலேயே எல்லா பானைகளும் உடைஞ்சு போச்சு. இத பார்த்த மீனுக்குருவி ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. அட கடவுளே, எல்லா பானைகளும் உடைஞ்சு போச்சு. இப்ப நான் என் முதலாளிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என்ன மீனு, இன்னைக்கு சீக்கிரம் வேலைய முடிச்சிட்டியா? முதலாளி ஐயா, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எல்லா பானைகளும் தவறுதல கீழ விழுந்து உடைஞ்சு போச்சு. என்ன, எல்லா பானைகளும் உடைஞ்சு போச்சா? இந்த நஷ்டத்தை யாரு சரி செய்யறது? நீ ஒரு வாரத்துக்கு சம்பளமே இல்லாம எங்க கிட்ட வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு ராணிக்காக சொன்னதுமே ரொம்ப மனசொடைஞ்ச நிலையில மீனுக்குருவி எதுவுமே சொல்ல முடியாம தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. நிலவொளி அந்த உடைஞ்ச மண்பானைகள் மேல பட்டதுமே அதுல இருந்து ஒரு பெரிய மரம் வந்துச்சு. அந்த மரத்துல இருந்து நிறைய மண்பானைகள் வந்துச்சு. மறுநாள் காலையில தான் வீட்டுல இருந்து வெளியே வந்த மீனுக்குருவி இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கடவுள்தான் எனக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு. இந்த மண்பானைகளை எல்லாம் பறிச்சு அந்த காகங்கள் கிட்ட கொடுத்துட்டு இனிமே வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி மரத்துல இருந்து தான் பறிச்ச மண்பானைகளை ஒரு கூடையில வச்சு அந்த கூடைய காகங்கள் கிட்ட கொடுத்துச்சு. முதலாளி, நான் உடைச்ச மண்பானைகளுக்கு பதிலா வேற மண்பானைகளை கொடுத்துட்டேன். இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. என்ன காலு, இந்த குருவி இப்படி சொல்லிட்டு போகுது? அதான் ராணி, எனக்கும் தெரியல. மறுபடியும் மண்பானைகள் செய்யற கருவி அதுக்கு கிடைச்சிருக்குமோ என்னவோ. எப்படி இருந்தா என்ன காலு, இன்னைக்கு ராத்திரியே அந்த ரகசியத்தை நாம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். அப்படியே ராத்திரி நேரம் ஆச்சு. ரெண்டு காகங்களும் தான் சொன்னபடியே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. காலு, அங்க பாத்தீங்களா, இது என்ன அதிசயமா இருக்கு? மண்பானைகள் காய்க்கிற மரமா? ராணி, முதல்ல எல்லா மண்பானைகளையும் எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். பிறகு இந்த மரத்தை பிடுங்கி நம்ம வீட்டுல கொண்டு போய் நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன ரெண்டு காகங்களும் வேகமா அந்த மரத்து மேல குதிச்சாங்க. உடனே காலுவும் ராணியும் ஒரு பானையா மாறிட்டாங்க. ஐயோ, என்ன இது, என்ன இது காலு, நாம ஒரு பானையா மாறிட்டோம் அப்படின்னு ரெண்டு காகங்களும் புலம்பிக்கிட்டு இருந்த நேரம் வானத்துல இருந்து நிலா ஒரு அழகான பெண் முகத்துல கீழே இறங்கி வந்துச்சு. இரக்கம் இல்லாத காகங்களே, அந்த அப்பாவி குருவிகளுக்கு தொல்லைக்கு மேல் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்களை இனிமேல் நான் சும்மா விட போறதில்லை. காலம் முழுவதும் இந்த பானைக்குள்ளேயே அடைந்திருங்கள். ஐயோ நிலா தேவதையே, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. நாங்க இனிமே யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம். என்னைக்குமே பேராசையாகவும் நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு
ரெண்டு காகங்களும் சொன்னதுமே நிலா தேவதை அந்த காகங்களை மன்னிச்சு மறுபடியும் பழைய உருவத்தை கொடுத்தாங்க. காகங்களோ ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கொஞ்ச நாள்லயே கோமல் குருவிக்கும் உடல்நிலை சரியாச்சு. அன்னையில இருந்து மீனுவும் கோமலும் ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுல வாழ்ந்தாங்க. பசங்களா, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கறோம்னா, கெடுவான் கேடு நினைப்பான். அதாவது மற்றவர்களுக்கு கெடுதல் நினைச்சா அது நமக்கே கேடா வந்து முடியும்.